நிறைவு செய்திகள். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டத்தில் இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல், உயிரியல், கணினி அறிவியல், இயந்திரவியல், வேளாண்மை உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு செய்முறை தேர்வுகள் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றன. நெல்லை மாவட்டத்தில் 119 மையங்களில் செய்முறை தேர்வுகள் நடைபெற்றது. மாணவர்கள் கிருமி நாசினி கொண்டு கைகளை கழுவிய பின் முகக்கவசம் அணிந்த பின் உடல் வெப்ப பரிசோதனை செய்த பின்னரே செய்முறை தேர்வுக்கு அனுமதிக்கப்பட்டனர். நாமக்கல் கல்வி மாவட்டத்தில் 151 மையங்களில் காலை 10 மணி அளவில் செய்முறை தேர்வுகள் தொடங்கின. திருச்செங்கோடு கல்வி மாவட்டத்தில் பகல் 2 மணி அளவில் தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. வரும் 23ஆம் தேதி வரை செய்முறை தேர்வுகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவோர் சம்பந்தப்பட்ட துறையில் நிபுணர்களாக இருக்க வேண்டியது அவசியம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் தேசிய பசுமை தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினராக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் அவரது நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது சுற்றுச்சூழல், நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் வரி விதிப்பு போன்றவற்றில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு போதிய நிபுணத்துவம் இல்லை என்பதாலேயே தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டதை தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டினார். ஆனால் நிபுணராக இல்லாத IAS அதிகாரிகள் தற்போது தீர்ப்பாயங்களில் நியமிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் நிபுணத்துவ உறுப்பினர் என்பவர் உரிய நிபுணராக இருக்க வேண்டும் என்றார். இதையடுத்து வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் முறையாக பின்பற்றினால் முழு ஊரடங்கு நிலையை தவிர்க்கலாம் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னை காவல்துறை ஆணையர் வளாகத்தில் கொரோனா தடுப்பூசி முகாமை இன்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் இதுவரை கொரோனா தடுப்பு விதிமீறலில் ஈடுபட்டதாக 6000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னையில் 8000-க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டால் வாழ்வாதாரம் பாதிப்படையும் என்பதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டுமென கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1500 படுக்கை வசதிகளுடன் கூடிய கொரோனா பெருந்தொற்று சிகிச்சை மையம் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். இனி வரும் காலங்களில் கூடுதல் படுக்கை வசதிகள் தேவைப்படும் பட்சத்தில் அதற்கென முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். 40000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாமாக முன்வந்து தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்ட நிலையில் 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென வலியுறுத்தினார். சுகாதாரத்துறை சார்பில் நடமாடும் வாகனங்களில் கொரோனா தடுப்பு மருந்து எடுத்துச் செல்லப்பட்டு கிராமங்கள் தோறும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்படுவதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். தஞ்சை பெரிய கோவில் மற்றும் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் ஆகியவை கொரோனா பெருந்தொற்று பரவல் அச்சம் காரணமாக மூடப்பட்டுள்ளன. மத்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள் மே 15ஆம் தேதி வரை மூடப்பட வேண்டும் என நேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த இரு கோவில்களும் பொதுமக்களுக்கு அனுமதியின்றி மூடப்பட்டன. அதே நேரம் ஆகம விதிப்படி அனைத்து பூஜைகளும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பகரை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அருவியில் வெள்ளம் அதிகரித்துள்ளது. வெயிலின் தாக்கத்தால் அருவிக்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கும்பகரை அருவியில் குளித்து மகிழ்ந்து வந்தனர். தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. அதே நேரம் அருவியின் எழில்மிகு அழகை ரசித்து பார்க்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கொரோனா நோயாளிகளுக்கு செலுத்தப்படும் ரெம்டெசிவர் பதுக்கியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கான்பூர் காவல்துறை எடுத்த நடவடிக்கையில் இவர்களிடமிருந்து 265 மருந்து பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ரெம்டெசிவர் தடுப்பூசி எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது என விசாரணை நடத்தி வருவதாக கான்பூர் காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயின் முன்னாள் இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா புதுதில்லியில் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 68. உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று அவர் உயிரிழந்தார். 1974ஆம் ஆண்டு இந்திய காவல் பணி தொகுப்பை சேர்ந்த ரஞ்சித் சின்ஹா இந்தோ திபெத் எல்லை காவல்படை, ரயில்வே பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்படை IG உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளாா்.